பெப்பர்ஸ் டிவி நேயர்களே வணக்கம். சிறிய மாற்றம் பெரிய வெற்றி என்ற நிகழ்ச்சியில் நேற்றுக்கு விடாமுயற்சியோடு இருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு விடாமுயற்சியோடு இருந்து தங்களுடைய வாழ்க்கையில் சாதித்த சரித்திர நாயகர்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இசை மேதை அப்படின்னு போற்றப்படுபவர் வந்து பீத்தோவான். இவருக்கு வந்து அடிப்படையில் வந்து காது கேட்காது. இளம் வயதில் இசைப்பள்ளியில் போய் இவரை போய் சேர்த்தாங்க. இவருக்கு இசைஞானம் இல்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனால் இவர் தான் பிற்காலத்தில் உன்னதமான இசையை கண்டுபிடித்து ஒரு இசை மேதை என்று உலகத்தில் இருக்கிறவங்க இசைஞானிகள் எல்லாம் இவரை தான் போற்றுனாங்க. அதனால் சிறு வயதில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அப்படியே இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. அடுத்து இரண்டாவது உலகப்போரில் வந்து அமெரிக்காவும் அதனுடைய நட்பு நாடுகளும் வந்து வெற்றி பெற்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. அந்த சமயத்தில் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் யார் தெரியுமா? ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட். இவருடைய நிலைமை எப்படி தெரியுமா? சர்க்கரை நாற்காலியில் உட்கார்ந்து தான் அமெரிக்காவை இரண்டாம் உலகப்போரில் வழிநடத்தி அமெரிக்காவிற்கு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தந்தாருங்க. அடுத்து ஒரு சரித்திர நாயகரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேருவுக்கு அடுத்தபடியாக பிரதமராக ஆனவர் வந்து லால் பகதூர் சாஸ்திரி. ஏழ்மையான நிலையில் ஒரு கிராமத்து சூழ்நிலையில் தான் வளர்ந்தார். இவருக்கு வந்து படிப்பு மேலே மிக ஆர்வம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கிராமத்தில் இவருடைய வீட்டிலிருந்து பள்ளிக்கு போகிற வழியில் ஒரு பெரிய ஆறு இருக்குது. அந்த ஆறை கடக்கிறதுக்கு படகு இருக்குது. ஆனால் அந்த படகுக்கு பணம் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட வசதி இல்லைங்க. அந்த சமயத்தில் லால் பகதூர் சாஸ்திரி சிறு பிள்ளையாக இருக்கிறபோது என்ன சொன்னார், என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னோட புத்தகத்தை தலையில் தூக்கிக்க வாராம், தன்னுடைய ஆடையை வந்து கழட்டி தலைக்கு மேலே பிடிச்சிக்கிட்டு அந்த ஆற்றை கடந்து போய் அந்த ஆற்றினுடைய அந்த கரையில் போனதுக்கப்புறமா அவருடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு அவர் பள்ளிக்கு தினமும் போயிட்டு இருந்திருக்கிறாரு. இப்படி ஆரம்ப காலத்தில் சிறு பிள்ளையாக இருக்கிற போது கஷ்டப்பட்டவர் தான் பின்னாளில் வந்து இந்தியாவோட பிரதமராக ஆனார் திரு லால் பகதூர் சாஸ்திரி. நாம் எடுத்த முயற்சியில் தவறு நடந்த உடனே நொந்து போய் சோர்வடைகிறது தவிர்க்க வேண்டியது. உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஃபோர்டு காரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஃபோர்டு காரை அந்த நிறுவனத்தை வந்து நிறுவியவர் வந்து ஹென்ரி ஃபோர்டு அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி. அமெரிக்க நிறுவனம் இது. இந்த ஹென்ரி ஃபோர்டு தான் கண்டுபிடித்த முதல் காரில் ரியர்ஸ் கியரை பொருத்த மறந்துட்டார். பாருங்கள், ஒரு பெரிய விஞ்ஞானிக்கே தவறு நடக்கிறது சகஜம். அதனால் உங்களுக்கு எடுத்த முயற்சியில் உங்களால் தவறு ஏற்பட்டுடுச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து சோர்ந்து போயிடக்கூடாது, திருப்பி முயற்சி செய்யணும். அடுத்து வந்து சிலர் நினைக்கிறது தோல்வி பட்டுடுவோமோ, தோல்வியால் வந்து அவமானப்பட்டுடுவோமோ அப்படின்னு நினச்சே வந்து சிலர் முயற்சியே செய்கிறது இல்லைங்க. யோசிச்சு பாருங்கள், முயற்சி செய்யாமல் இருந்தால் யாரும் சாதிச்சிருக்கிற முடியுமா? முயற்சி எடுத்து தோல்வி கண்டவர்களை பற்றி நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். தோல்வியே அடையலைன்னு யாராவது சொன்னாங்கன்னா, நீ அவங்களை நெருங்கி போய் பார்த்தாங்கன்னா எந்த முயற்சியுமே செய்திருக்க மாட்டாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க, என்னோடய வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் தோல்வியே சந்திச்சதில்லைன்னு. அதனால் தோல்வியை சந்திக்காத மனிதனே இருக்க முடியாது. இதை வந்து நம்ம வந்து உணரணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். மகத்தான வெற்றி அப்படிங்கிறது வந்து ஒரே நேரத்தில் வந்து கிடச்சிராது. ஆரம்ப காலத்தில் சாதாரண நிலையில் இருந்தவங்க தான் பிற்காலத்தில் வந்து தங்களுடைய உழைப்பால் விடாமுயற்சியால் முன்னுக்கு வந்து மகத்தான வெற்றி பெறுறாங்க. இதற்கு வந்து கம்ப்யூட்டர் துறையில் முன்னணியில் இருக்கக்கூடிய ரெண்டு நிறுவனங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள். மைக்ரோசாஃப்ட் நிறுவனியவர் வந்து பில் கேட்ஸ் அப்படிங்கிறவர். உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறவர். இவரும் ஆப்பிள் கம்ப்யூட்டரை நிறுவிய ஸ்டீவ் ஜாப்ஸும் தங்களுடைய கல்லூரி படிப்பை பாதியிலே விட்டவங்கங்க. இவங்க உலகத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் என்ற இரண்டு நிறுவனங்களையும் எங்கே ஆரம்பித்தாங்க தெரியுமா? தங்களோட வீட்டில் கார் நிறுத்தக்கூடிய கார் கராஜ், அதில் தான் வந்து இவங்களுடைய ரெண்டு கம்பெனிகளையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் சாதாரண நிலையில் இருந்தாலும்
பின்னர் வந்து அவங்களுடைய உழைப்பால் விடாமுயற்சியால் மகத்தான வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க. இந்தியாவிலேருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்ஃபோசிஸ் அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதனுடைய நிறுவனர்களில் ஒருத்தர் வந்து திரு நாராயணமூர்த்தி. இவர் வந்து இந்தியாவில் படிச்சுட்டு அவருடைய நண்பர்களை போல் அமெரிக்காவோ வெளிநாடுகளுக்கோ போய் உன்னத நிலை அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இந்தியாவில் நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தை ஆரம்பித்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு நான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு மனசில் இவருக்கு வந்து பதிஞ்சிருச்சு. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் இவருக்கு வந்து தோல்வி மேலே தோல்வி. இறுதியாக வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் இறுதி ஒரு முயற்சி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நிறுவனத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இவர்கிட்ட பணம் இல்லை. இவருடைய மனைவியோட நகையை விற்று 10,000 ரூபாய் மூலதனத்தோட ஆரம்பித்த நிறுவனம் தாங்க இன்ஃபோசிஸ், இன்றைக்கு முன்னணியில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் நிறுவனம். இன்னொரு ஃபீல்டுக்கு நான் வர்றேன். திறமை இருந்தால் கூட சிலருக்கு வந்து ஆரம்ப காலத்தில் வெற்றி கிடைக்கிறது இல்லை. ஹாலிவுட்டில் வந்து மார்லின் மென்ட்ரோ அப்படின்னு ஒரு பெரிய நடிகை, மிகவும் பிரபலமான நடிகை. ஆனால் அவங்க முதல்ல போய் தயாரிப்பு நிறுவனங்கள்கிட்ட போய் கேட்கும் பொழுது நடிப்புக்கான வாய்ப்பு கிடைக்கல. இந்த பெண்ணுக்கு வந்து நடிப்பே வரலை, இந்த பெண் வந்து நடிப்பதற்கு வந்து லாயக் இல்லை அப்படின்னு அவங்கள வந்து உதாசீனப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அதே மார்லின் மென்ட்ரோ தான் ஹாலிவுட்டோட கனவு கன்னி அப்படின்னு போற்றப்படக்கூடிய அளவிற்கு வளர்ந்து காட்டினாங்க. இந்தியாவில் ஒரு உதாரணம் எல்லாருக்கும் தெரியும், பாலிவுட் என்று சொல்லக்கூடிய ஹிந்தி பட உலகளை வந்து கனவு கன்னி என்று போற்றப்பட்ட நடிகை வந்து ஹேமா மாலினி. அவங்க வந்து முதன் முதல்ல சான்ஸ் கேட்டு வந்தது எங்கே தெரியுமா? தமிழில். ஆனால் தமிழில் தயாரிப்பாளர்கள் அவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்க மறுத்துட்டாங்க. ஆனால் அதே ஹேமா மாலினி ஹிந்தியில் போய் ஹிந்தி பட உலகளை ஒரு கனவு கன்னி அப்படின்னு புகழ்பெற்று போற்றப்படக்கூடிய அளவிற்கு உயர்ந்து காட்டினாங்க. சரி நேயர்களே, இன்றைக்கு விடாமுயற்சியோட வெற்றி கென்றவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வந்து பார்த்தோம். உங்களுக்கும் உற்சாகம் கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கும் இது போல் சுவாரஸ்யமான வாழ்க்கை வரலாறை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நன்றி நேயர்களே, வணக்கம்.